ஆபத்தில் உதவுறவன் தான் உண்மையான நண்பன்னு சொல்லுவாங்க. சில சமயங்களில் யாருன்னு கூட தெரியாமல் தான் உயிரை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ஆபத்துனா ஓடி வந்து உதவுற நல்ல மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை தெய்வமாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை பல இடத்துல சொல்லியும் பார்த்தும் கேட்டிருப்போம். அப்படி தான் இங்கே ஒரு ஜேசிபி டிரைவர் தான் உயிரை பற்றி கவலைப்படாமல் 80 பேரோட உயிரை மலை உச்சியில் இருந்து காப்பாற்றியிருக்காரு. கபில் கேரளாவை சேர்ந்தவர். இவர் 5 வருஷத்துக்கு மேலே ஜேசிபி டிரைவராக பணிபுரிஞ்சிட்டு வராரு. அப்படி கேரளாவில் உள்ள இடுக்கிங்கிற பகுதியில் ரோடு வேலைகளில் ஈடுபட்டிருக்காரு. அப்போது அந்த வழியாக வந்த அரசு பேருந்து 80 பேரோட போடியிலிருந்து இடுக்கி வந்திருக்கு. சுற்றுலாஸ்தலம்ங்கிறனால ரோடுகளில் சீரமைக்கிற பணியும் அங்கே ஒரு பக்கமாக நடந்துட்டு இருந்துச்சு. அப்போது மலை ஏறிட்டு இருந்த பேருந்து யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பள்ளத்தில் சரிய ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே இருந்த பயணிகளோட சத்தத்தை கேட்டு வேலையை செஞ்சுட்டு இருந்தவங்க ஓடி வந்து உதவ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதில் 80 பேர் பக்கம் இருந்ததுனால தவறான முடிவு ஏதாவது எடுத்தால் விபரீதமாக ஆயிருங்கிறத உணர்ந்த தொழிலாளிகள் பஸ்ஸை பள்ளத்திலிருந்து சரியாமல் இருக்க உதவுனாங்க. அப்போது கபில் பக்கத்தில் இருந்த பக்கெட்டை வச்சு வீலை தடுத்து நிறுத்தினாரு. அப்புறம் கபில் ஜேசிபியோட உதவியில் பஸ்ஸை தாங்கி பிடிச்சு ஒவ்வொரு பயணிகளையும் மீட்டு பஸ்ஸை பள்ளத்திலிருந்து கீழே விழுகாமல் காப்பாற்றியிருந்தார். தக்க சமயத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்ட கபிலை அங்கிருந்த பொதுமக்கள் எல்லோருமே கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னாங்க. பணமோ பொருளோ கொடுத்து தான் உதவி பண்ணி எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. உதவுற மனசு இருந்தால் எந்த சமயமாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் உதவலாம்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. இந்த நல்ல உள்ளமுள்ள மனிதரை பாராட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.